ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ரஜினி அம்மா. ஸோ இந்த பேர் வந்து சமீபமாக சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஃபேமஸாக வருது. ஒரு திருநங்கை அவங்க வந்து இந்த குறி சொல்கிறது, செய்வினை எடுக்கிறது, இந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு சொந்தமாக ஒரு கோயிலும் உருவாக்கியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. திருநங்கைகள் நிறைய பேர் யூடியூப்லேயே இருக்கிறாங்க. அதேமாதிரி இந்த செய்வினை பண்ணுறது எல்லாமே இருக்கிறாங்க. ஆனால் அவங்க எல்லோரும் இவங்க மாதிரி ஃபேமஸ் ஆகலை. அதுலேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஒரு 6 7 மாதமாகத்தான் இவங்க வந்து திடீர்னு ரொம்ப வைரல் ஆகுறாங்க. ஸோ அதனால தான் நம்ம சொல்கிறோம், திடீர்னு ஒருத்தர் எப்படி ஃபேமஸ் ஆகுறாங்கன்றதை நம்மளால் கணிக்கவே முடியாது. ஏன்னா இவங்கள விட இளமையானவங்க, இவங்கள விட அழகான திருநங்கைகள் நிறைய பேர் யூடியூப்பில் இருக்கிறாங்க. பட் இவங்க எல்லோரையும் விட திடீர்னு ரொம்ப ஃபேமஸ் ஆனது எப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது. அதேமாதிரி இவங்க செய்கிற அதே செய்வினை பண்ணக்கூடிய திருநங்கைகளும் இருக்கிறாங்க. பட் எல்லாரையும் விட இவங்க எப்படி ஃபேமஸ் ஆனாங்க அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அப்போ அவங்களுடைய வீடியோவை பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இவங்களுடைய விசேஷத்தன்மை. கொஞ்சம் கூட அந்த ஒரு அகங்காரம் கிடையாது. பேட்டி கொடுக்கறதுலையும் சரி, மற்றவங்க கிட்ட பேசுறதுலையும் சரி, அகங்காரம் கொஞ்சம் கூட கிடையாது. அதை விட மிக முக்கியம் அவங்களுக்கு அந்த காம விகாரம் கொஞ்சம் கூட இல்லை அப்படிங்கிறது வந்து அவங்க பேசும்போது பார்க்கும்போது எல்லாத்துலேயுமே தெரியுது. அவங்க சின்ன வயசில் வந்து நிறைய கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. 11 வயசுலேயே அப்பா இறந்துருக்குறாங்க. அப்போ வந்து டீ விற்கிறது, இந்த மாதிரி நிறைய வேலை பார்த்துருக்குறாங்க. அப்போ சொல்லும்போது எண்ணெய் மட்டும் நான் விற்கலை அப்படிங்கிறாங்க. ஏன்னா திருநங்கைகள் வந்து திருநங்கைகள்னாலே டக்குன்னு பாலியல் தொழில் செய்கிறவங்க அப்படிங்கிறது தான் எல்லோருக்கும் ஞாபகம் வருது. ஸோ அது ஒரு குரூப்பாக இருந்தாலும் ஒரு சிலர் வந்து அப்படியே ஆன்மீகத்தின் பக்கம் வராங்க. சாதாரண ஒரு ஆணும் பெண் அல்லது பெண்ணோ தீவிர பக்தி செய்தாலும் அதை விட திருநங்கை ஆன்மீகத்தின் பக்கம் திரும்பினா அவர்களையெல்லாம் விட அதிக பக்தி செய்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அந்த லிஸ்ட்டில் தான் இந்த ரஜினி அம்மாள் வருவாங்க. ஆக்சுவலாக சின்ன வயசில் ஒரு 7 வயசு அந்த மாதிரி டைமில் வந்து அவங்க அப்பா ஒரு பொம்மை வாங்கி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த பொம்மையை தான் இவங்க அம்மனாக நினைத்து எங்கே போனாலும் பையில் அதை வச்சு எடுத்துகிட்டு போவாங்களாம், எங்கேயாவது பூ இருந்தால் எடுத்து பூ போட்டுட்டு இருப்பாங்களாம். இப்படியே தான் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக அதை வைத்து தான் இவங்க கோயிலே உருவாக்கியிருக்கிறாங்க. இப்போவும் அவங்க கோயிலில் வந்து அந்த பொம்மையை ஒரு அம்மனாக அவங்க வச்சுருக்கிறாங்க. இதை கேட்கும்போது இன்னொரு ஞாபகம் வந்தது என்னென்னா, இப்போ நம்ம குழுவை சார்ந்த வரலட்சுமி சிஸ்டர் அவங்களுமே பார்த்திங்கன்னா சின்ன வயசில் இதே மாதிரி அவங்க வந்து ஒரு பொம்மையை வைக்கலை, ஒரு ஒரு கல். அந்த கல்லை வந்து அவங்க சிவலிங்கம் அப்படின்னு நினச்சி எங்கே போனாலும் அவங்க கூடவே எடுத்துகிட்டு போவாங்க. அது சாயங்காலம் வீட்டுக்கு ஸ்கூல் முடிச்சுட்டு வந்த உடனே அதுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறது, மந்திரம் சொல்கிறது, குழந்தைங்களே சேர்ந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க. அவங்க தான் தலைமை பூசாரி அப்படின்னு அவங்க நினச்சிக்குவாங்களாம். எல்லோரும் இது வந்து வயதாகவும் அதே தான் கண்டினியூ பண்ணியிருக்கிறாங்க. சுற்றி இருக்கிறவங்க கிராமத்தில் சுற்றி இருக்கிறவங்களாம் என்ன இந்த பொண்ணு பசங்களோட விளையாடாமல் இப்படி இருக்குது அப்படின்னு திட்டுவாங்களாம். ஸோ அதுக்கப்புறம் காலேஜ் போகும்பொழுதும் அவங்க இதை தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் காலேஜ் ஹாஸ்டல்னால லீவ் கிடைக்கும் போதெல்லாம் வராங்க. அந்த டைமில் என்ன ஒரு அதிசயம்னா அது ஒரு ஸ்லேட்டு மாதிரி இருக்கும், அந்த கல் தட்டையாக. அப்போ பார்த்திங்கன்னா அதில் வந்து திரிசூலம் தானாகவே செதுக்கி வச்ச மாதிரி வர ஆரம்பிக்குது. திரிசூலம் ஒரு பக்கம் நிலா, இன்னொரு பக்கம் சூரியன், அப்படியே வந்திருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அவங்க கல்யாணமே வேறு இடத்துக்கு வந்துட்டாங்க, வேறு ஸ்டேட்டுக்கே போயிட்டாங்க. அப்போ பார்த்திங்கன்னா இப்போ சமீபமாக ஒரு ஒரு வருடம் 2 வருடம் முன்பு அதே கிராமத்தில் ஒரு நல்ல பாம்பு வருது, ஒரு இடத்துக்கு வருது, வந்து ஒரு இடத்துல வந்து உட்காருது. எல்லோரும் பார்க்குற மாதிரி இடம் அது. சாயங்காலம் ஆனால் போயிடுது, யாருக்கும் எதுவும் பண்ணுறதில்ல. இதே மாதிரியே டெய்லியும் வந்துட்டு இருக்கும்போது இவங்களுக்கு ஒன்றும் புரியல. ஒருவேளை அது கீழே ஏதாவது புதையல் இருக்குமோ அப்படின்ட்டு எல்லோரும் அதை தோண்டுறாங்க. தோண்டி பார்த்தா வரலட்சுமி சிஸ்டர் சின்ன வயசில் வச்சுருந்த அந்த கல் இருக்குது. லிங்கத்தோடு இருக்கும்போது, சரி, அந்த திரிசூலம் இதெல்லாம் இருக்கும்பொழுது அவங்க கிராமத்தில் பக்தியெல்லாம் அதிகம் இல்லையா, உடனே அந்த இடத்துல ஒரு சின்ன கோயில் இப்போ உருவாக்கி இருக்கிறாங்க. ஸோ இந்த ரஜினி அம்மாள் சகோதரி உடைய கதையை கேட்கும்பொழுது அதுதான் எனக்கு முதல்ல ஞாபகம் வந்தது. ஸோ இந்த மாதிரி பேயை ஏவி விடுறது இதெல்லாம் எடுப்பாங்க அவங்க.
ஸோ அதில் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு கேட்கும்பொழுது அவங்க சொல்கிறாங்க, ஒரு தடவை ஒரு பொண்ணு உடம்புல இன்னொரு பொண்ணுடைய பேய் வந்திருக்குது, இறந்து போன பெண்ணுடைய ஆத்மா வந்திருக்குது. ஸோ அப்போ இவங்க எல்லோரையுமே வந்து ஒரு திருப்திப்படுத்தி தான் அனுப்புவாங்க. ஒரு சிலர் நகை போடணும்னு வாங்க, பட்டு புடவை கட்டணும்னு நினைப்பாங்க, பிரியாணி வேணும்னு கேட்பாங்க, கறிமீன் வேணும்னு கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் அந்த ஆத்மா அந்த உடம்பை விட்டு போகுமா. ஸோ அந்த மாதிரி இந்த ஆத்மாவை வந்து திருப்தியெல்லாம் படுத்துகிறாங்க. திருப்திப்பட்டு நைட்டு 12 மணிக்கு சுடுகாட்டில் அந்த பூஜை பண்ணும்போது அப்போ தான் அது ஒரு காட்டு காட்டுமா. அப்போ வந்து கேட்குறாங்க, அப்போ அது கேட்குது, அந்த பெண் பேய் கேட்குது, இப்போ நான் என் கணவனோட காமத்தில் ஈடுபடணும் அப்படின்னு கேட்குதான். எப்படி இருக்கும் யோசிச்சுப்பாங்களா? உயிரோடு இருக்கும்போது தன்னுடைய கணவன் இன்னொரு பெண்ணை பார்த்தாலே கோபப்படுவாங்க பெண்கள். ஆனால் இப்போ அவங்களுக்கு உடம்பு இல்லாத காரணத்தினால இன்னொரு பெண்ணோட காமத்தில் ஈடுபட்டாலும் பரவாயில்ல, என்னுடைய காம இச்சை தீரணும் அப்படின்னு அந்த பெண்ணுடைய ஆத்மா நினைக்கிது. அப்படின்னா காமம் எவ்வளோ பெரிய எதிரி, எவ்வளோ பெரிய பாவத்தை செய்ய வைக்குது அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ யார் உடம்புல வந்துச்சோ, அந்த பெண் கல்யாணம் ஆன பொண்ணான்னு தெரியல, அல்லது கல்யாணம் ஆகாத கன்னி பெண்ணான்னு தெரியல, எப்படியாக இருந்தாலும் விபரீதமான விளைவுகள் இல்லை. ஏன்னா இது வந்து எத்தனை தடவை மதிமயக்கி இந்த மாதிரிலாம் காமத்தில் ஈடுபட வச்சுது அந்த பெண்ணை அப்படிங்கிறது தெரியாது. உண்மையிலே இப்போ கொரோனாலாம் எத்தனை பேர் இறந்தாங்க, எல்லாருமே காமத்துக்கு அடிமையாக தான் இருக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரிலாம் பிரவேசம் ஆவாங்க. அப்போ திடீர்னு அந்த கொரோனா டைமில் வந்து நிறைய ஆபாச படங்கள் பார்த்தாங்க, காமம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு காரணம் இந்த ஆத்மாக்கள் உள்ளே பிரவேசமானது கூட காரணமாக இருக்கலாம். ஸோ அப்போ அது உள்ளே உட்காந்து இச்சை தீர்க்குது, அது உள்ளே உட்காந்துட்டு அந்த காமம் சார்ந்த எண்ணத்தை உருவாக்குது, ஆபாச படத்தை பார்க்க வைக்கிது அப்படின்னா அந்த நேரம் அது உங்களுடைய எண்ணமாகவே உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஒரு டைமுக்கு அப்புறம் அது போன பிறகு அதோடைய குணத்தை ஃபுல்லாக உங்களுக்கு கொடுத்துட்டு போயிடுச்சு. ஸோ பெண்ணுடைய ஆத்மாவே இப்படி காமத்துக்கு அடிமையாக இருக்குதுன்னா ஆணுடைய ஆத்மா என்னென்ன பண்ணியிருக்கோன்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ அதனால தான் நம்ம சொல்லுவோம், நீங்கள் உங்கள் மனைவியோட காமத்தில் நீங்கள் ஈடுபடுறீங்கன்னு தப்பாக நினச்சிக்கிறீங்க. உள்ளே எத்தனை ஆத்மா உள்ளே பூந்து அதோடைய இச்சையை தீர்த்துக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. அதுவும் இந்த ரஜினி அம்மா அவர்கள் பேசும்போது அப்படியே வாய் விட்டு அந்த குழந்தைங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது, குழந்தையாக இருக்கும்போது நம்ம ரொம்ப சிரிப்போம் பாருங்கள், அந்த மாதிரி சிரிக்கிறாங்க இப்போவும். ஸோ அந்த அந்த கள்ளங்கபடமற்ற தன்மை தான் எல்லோரையும் அவங்கள நோக்கி ஈர்க்குது. அவங்க திடீர்னு இவ்வளோ ஃபேமஸ் ஆனதுக்கும் அதுதான் காரணம். ஸோ அடுத்தது வந்து எல்லா திருநங்கைகளுமே சொல்கிற அதே குற்றச்சாட்டை இவங்களும் சொன்னாங்க. நிறைய பேர் வந்து தன்னை ஏமாற்றியதாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ திருநங்கைகளை வந்து நம்ப வச்சு ஏமாற்றாதீங்க, அது வந்து 7 ஜென்மத்து பாவம் உங்களுக்கு சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா திருநங்கைகளை வந்து குடும்பம் புறக்கணிக்குது, அப்பா அம்மா சகோதரன் சகோதரி எல்லாருமே புறக்கணிச்சிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் ஒரு ஆண் வந்து ஆசை காட்டி அன்பாக பேசும்போது நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு போது கண்டிப்பாக எப்படிப்பட்ட திருநங்கையாக இருந்தாலும் அவனுக்காக உயிரே கொடுப்பா. ஸோ அப்படி நம்ப வச்சு திடீர்னு அவளை தூக்கி கடைசிட்டு போகிறீங்க அப்படிங்கிறது வந்து தயவுசெய்து பண்ணாதீங்க அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ஏமாற்றத்தை நான் சந்திச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் அவங்க வந்து நிறைய பேருக்கு உதவி எல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. நிறைய குழந்தைங்களை படிக்க வைக்கிறது, தத்தெடுத்து வளர்க்குறது, இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ண ஒருத்தரே வந்து என்னை நடுத்தருவில் விட்டுட்டு போயிட்டான், பட் அதுக்காக நான் கவலைப்படலை, அவனுடைய குணம் அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் முக்கியமாக எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, கேள்வி கேட்குறவங்க கேட்குறாங்க உங்களுக்கு கீழே எவ்வளோ உதவியாளர்கள் இருக்கிறாங்கன்ட்டு. ஸோ அப்போ இவங்க சொல்கிறாங்க, தயவுசெய்து அவங்கள உதவியாளர்கள்னு சொல்லாதீங்க, அவங்க தான் எங்களுக்கு குடும்பம். இந்த மாதிரி திருநங்கைகளுக்கு அப்பா அம்மா கிடையாது, யாரும் கிடையாது, அப்போ இவங்க தான் என்னுடைய குடும்பம். ஸோ அவங்கள நாங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக என்னுடைய அண்ணனாக, அக்காவாக, அம்மாவாக, அப்பாவாக, குழந்தையாக, பேர குழந்தையாகத்தான் நாங்கள் பாவிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி எங்கள் கூட வந்து 15 பேர் இருக்கிறாங்க. ஸோ எல்லாருக்கும் அப்பப்போ வர காசை நான் பிரித்து கொடுத்துடுவேன் அப்படின்றாங்க. ஸோ அப்போ என்ன தோணுச்சுன்னா, இன்றைய உலகத்தில் கூட பிறந்தவங்களே துரோகி, அதாவது திருநங்கைகளுக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே இன்றைக்கி உலகம் அப்படி தான் இருக்குது. ஸோ அப்போ கூட பிறந்தவங்க துரோகம் பண்ணுறாங்க, அப்பா அம்மா துரோகம் பண்ணுறாங்க, குழந்தை துரோகம் பண்ணுறாங்க, இந்த மாதிரிலாம் நடக்குது. அப்படி நடக்கும்பொழுது நமக்கு நம்பகமானவர்கள் நண்பர்கள் இருப்பாங்களே, அவங்களையும் அதே மாதிரி நம்ம அப்பா அம்மாவாக, சகோதரனாக, நம்ம குடும்பத்தில் ஒருவராக நினைக்கக்கூடாது.
ஆக்சுவலாக திருநங்கைகள் கிட்ட வந்து ஆச்சரியப்படக்கூடிய ஒரு குணம் என்னன்னா அவங்களுக்குள்ள அவ்வளவு ஒற்றுமை இருக்கும். அவங்கள யாராவது ஒருத்தருக்கு பிரச்சனை அப்படியே கும்பலாக கூட்டிடுவாங்க அவங்க. ஸோ கொரோனா காலத்தில் வட இந்தியாவில் இந்த மாதிரி திருநங்கையை ஒரு போலீஸ் திட்டினாங்களோ அடிச்சிட்டாங்களோ தெரியல, அப்படியே கும்பலாக எல்லாரும் கூடி ஸ்ட்ரைக் பண்ணாங்க. இங்கே தமிழ்நாட்டில் கூட அதே மாதிரி சமீபமாக நடந்துச்சு. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, குடும்பம் அவங்கள நிராகரித்தாலும் நிறைய திருநங்கைகள் அவங்களுக்கு வரக்கூடிய காசு, பிச்சை எடுத்து வரக்கூடிய அந்த மாதிரி காசை கூட, அல்லது வேறு ஏதாவது தொழில் செய்து சம்பாரிச்சா கூட, பாலியல் தொழில் இந்த மாதிரியே பண்ணால் கூட, அந்த காசை வந்து தன் குடும்பத்தில் தனக்கு அப்புறமாக இருக்கிறவங்கள, தம்பி இவங்களெல்லாம் படிக்க வைக்கிறாங்க. அது ஆச்சரியமாக இருக்குது. அந்த இவ்வளோ துரோகம் செஞ்சாங்களே அப்படின்ட்டு இவங்க அவங்கள வெறுக்கிறது கிடையாது. ஸோ அடுத்தது வந்து ரஜினி அம்மாள் அவர்கள் சொல்லும்பொழுது, நானும் சரி என் கூட இருக்கிறவங்களும் சரி எல்லாருக்கிட்டையும் நான் சொல்கிறது என்னென்னா, உங்களுக்காக கடவுள்கிட்ட வேண்டாதீங்க, மற்றவர்கள் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. அப்படி வேண்டிங்கன்னா தானாகவே உங்களுக்கு தேவையானதை கடவுள் கொடுப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ உண்மையிலே கடவுள் வந்து அதை தான் சொல்கிறார். இந்த ஞானம் புதியதாக பார்க்குறவங்களுக்காக இதை சொல்கிறோம். இது வந்து 5000 வருட காலச்சக்கரம். இதில் முதல் பாதி சொர்க்கமாக இருக்கும், அடுத்த பாதி நரகமாக இருக்கும், கடைசி 100 வருடம் சிவபெருமான் வந்து இந்த ஞானத்தை கொடுப்பதற்காக ஒரு வயோதிகர் உடலை வந்து கொடுக்குறார். சொர்க்கமாக இருக்கும்போது நாம் தான் அங்கே தேவதைகளாக இருந்தோம். தெய்வம்னு இந்துக்கள் கோயில் கட்டி கும்பிட்றோம் இல்லையா, அப்படி இருந்ததே நாம தான். மறுஜன்மம் எடுத்து இந்த பூமி நரகமாக மாறும்போது சாதாரண மனிதர்களாகி பாவம் செஞ்சு கஷ்டத்தை அனுபவிக்கிறோம். சொர்க்கத்தில் எந்த பாவமும் செய்யலை. காரணம், உங்களுடைய கவனம் ஆத்மாவில் இருக்கும். ஆத்மான்றது உயிர், அது பூர்வத்தில் நட்சத்திரமாக ஜொலிக்கினால் தான் இங்கே போட்டு வைக்கிறோம். அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, எல்லா காரியத்தையும் உடல் மூலமாக பண்ணுறது ஆத்மா தான். உடல் வெறும் ஜடம்தான்ற உணர்வு சொர்க்கத்தில் இருக்கும். அவங்களுடைய கவனம் ஆத்மாவில் தான் எப்போவுமே இருக்கும். அதனால் சதா ஆனந்தமாக இருப்பாங்க. காரணம், ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம். ஆத்மாவில் கவனம் இருக்கும்பொழுது அந்த ஆனந்தம் இருக்கும். நிரந்தரமாக அதை அனுபவித்த நாம் இந்த பூமி நரகமாக மாறும்போது என்ன ஆயிடுது, கவனம் வெளியில் போயிடுது, ஆத்மான்றதை மறந்துடுறோம். அதனால் வெளி உலக கவர்ச்சி சிற்றின்பத்திலே சிக்கி சிக்கி நிறைய பாவம் செய்கிறோம். அதனால் தண்டனை நிறைய அடையிறோம். அதனால தான் சொர்க்கத்தில் இருந்த அளவற்ற செல்வம், ஆரோக்கியம், அழகு, நிம்மதி, ஆனந்தம் எல்லாமே போயிடுச்சு. ஸோ இப்போ மீண்டும் அனைத்தையும் அடையிறதுக்கு இறைவன் மீண்டும் உங்களுடைய கவனத்தை ஆத்மாவில் எடுத்துகிட்டு வாங்க. ஆனால் கவனச்சிதறல் வருது. காரணம், மனம் இப்போ உங்கள் கண்ட்ரோலில் இல்லை. இப்போ உங்கள் கண்ட்ரோலில் வரணும்னா உங்களை ஆத்மானு வந்து ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மாவை நினைவு செய்கின்றார். அவரை தான் அல்லா பரமபிதான்றோம். கடவுள் ஒருவரே, செம்பு நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார். ஆத்மாக்களாகிய நாமளும் இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி அங்கே நட்சத்திரமாரி தான் இருந்தோம். உலகம் அழியும்போது மீண்டும் ஆத்மா தான் அங்கே தான் போகப்போகுது. ஆனால் போகிறதுக்குள்ளே ஆத்மாவை வந்து பலப்படுத்தணும். ஆன்ம பலம்ன்றோம் இல்லையா, அது சிவபெருமானை நினைக்க நினைக்க அந்த ஒருமுகத்தன்மை வரும். ஒருமுகத்தன்மை வருதுனாலே ஆத்மா பலமாகுதுன்னு அர்த்தம். அப்போ இந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தெல்லாம் அது சிக்காது. வெளி உலக கவர்ச்சியில் அது மயங்காது. ஸோ அப்படி நீங்கள் இறைவனை நினைத்து ஆத்மா தூய்மைப்படுத்திக்கோங்கன்னு கடவுள் சொல்கிறாரு. இந்த ஞானத்தை எல்லோருக்கும் கொடுக்க சொல்கிறார். ஆனால் எல்லோரும் ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ ஏற்றுக்காட்டினாலும் அவங்க கடவுளுடைய குழந்தை தானே. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, உடம்பே கிடையாது ஆத்மானு வந்து ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மா நினைங்க. உங்களுக்கு உடம்பு இருக்கிறதே மறந்துடுங்கன்றார். அப்போ உடம்பு இல்லாமல் ஆத்மா எங்கே இருக்கும், இங்கே தான் இருக்கும். ஸோ அங்கேயே பரந்தா, இதை வந்து பரந்தாமம் அல்லது பரலோகம்னு சொல்லுவோம், இந்த செம்பு நிறமான ஒளி உலகத்தை. ஸோ அங்கே இறைவனோடு இணைந்து உலகத்துக்கு சக்தி கொடுக்குறேன். என்னுடைய சகோதர சகோதரி ஆத்மாக்களுக்கு இந்த ஞானத்தை எடுக்கக்கூடிய சக்தி கூட இல்லை, அந்தளவுக்கு தூய்மை இழந்து இருக்கிறாங்க. ஸோ அதை தூய்மையாக்கக்கூடிய சக்தியை நான் கொடுத்து கொண்டே இருக்கிறேன் என்பது தான் உங்களுடைய 24 மணி நேர வேலையாக இருக்கணுன்ற. ஸோ அப்போ என்ன அர்த்தம், எல்லாரையும் தூய்மையாக்குறது தான் என்னுடைய வேலை. ஸோ இதை தான் ரஜினி அம்மாள் சகோதரி சொல்கிறாங்க, உங்களுக்காக வேண்டாதீங்க மற்றவர்களுக்காக வேண்டுங்கன்ட்டு. ஸோ இப்போ நாம் அப்படி பண்ணுறோம் இல்லையா, இறைவனுடைய நினைவிலிருந்து எல்லோருக்கும் அந்த சக்தியை கொடுக்கறது. அப்போ நம்ம சுற்றி ஒரு ஒளி போகிற மாதிரி நம்ம சதா நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும், உலகம் முழுவதும் அந்த ஒளி போகிற மாதிரி. ஸோ அப்போ என்ன ஆகுனா, எல்லைக்குட்பட்டதுலேருந்து உங்களுடைய புத்தி விலகும். என்னோடய குடும்பம், என்னுடைய கணவன், என்னுடைய மனைவி, அப்போ அந்த பற்றுலேருந்தும் விலகிடும். ஆனந்தமாக இருப்பீங்க. அதே நேரத்தில் யார் மீதும் பற்று வராது, ஆனால் எல்லார் மீதும் அன்பு இருக்கும். இப்படி நீங்கள் எல்லோருக்கும் சக்தி கொடுக்கறதுனால கலியுகத்தின் இறுதியில் உலகம் அழிய போகிற நேரத்தில் இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்குறார். ஸோ அப்போ அந்த துக்கத்திலேருந்து தப்பித்து அமைதி அடைகிறதுக்கான சக்தியும் நாம் கொடுக்குறோம். அதன் நினைவாகத்தான் பக்தி மார்க்கத்தில் நமக்கு தான் கோயில் கட்டுறாங்க இல்லையா. தெருக்கு தெரு அம்மன் கோயில் இருக்குது இல்லையா, அது எல்லாமே நாம் இப்படி பண்ணதோடைய நினைவாக பக்தர்கள் நமக்கு கோயில் கட்டுறாங்க.
ஸோ நிறைய ஏமாற்றத்தை சந்தித்து தற்கொலையெல்லாம் பண்ண முயற்சி செஞ்சுருக்கிறாங்க ரெண்டு தடவை. அப்போ யோசிச்சு பாருங்கள், அப்படி இருந்தவங்களுக்கு ஒரு ஆறுதலாக ஒரு ஆண், ஒரு முஸ்லீம் மதத்தை சார்ந்த சகோதரர், அவர் வந்து அவருக்கு வந்து இவங்களை பிடிக்குது. ஸோ அஃபிஷியலாக திருமணம் பண்ணாட்டினா கூட அவங்க என்னுடைய கணவன் அப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ ஆரம்பத்தில் அவர் வந்து வீட்டுக்கு இதை சொல்லி சம்மதிக்க வைக்கிறது கண்டிப்பாக கஷ்டப்பட்டிருப்பார், அது எனக்கே தெரியும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ இவங்க வந்து நிறைய நகையெல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ அது ஜுவல் டூர்னே ஒரு வீடியோ கூட போட்டாங்க. அப்போ நிறைய பேர் என்ன கமெண்ட்டில் போட்டாங்கன்னா, ஓ இதுக்காக தான் அந்த ஆண் வந்து இவங்களோட இருக்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் போட்டாங்க. ஸோ அதை வந்து நானும் படித்தேன், பட் அதையெல்லாம் நாங்கள் பெருசுப்படுத்த மாட்டோம், நாங்கள் வந்து மற்றவர்கள் பேசுகிறதெல்லாம் கண்டுக்க மாட்டோம், நிறைய பேர் பின்னாடி அப்படி தான் பேசுவாங்க, அதை பற்றிலாம் நாங்கள் கவலைப்பட மாட்டோம் அப்படின்னு ரெண்டு பேருமே சொல்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே பலவிதமான துரோகத்தை சந்தித்தவர்களுக்கு இந்த மாதிரி கமெண்ட் வந்து ஸ்லைட்டாக மனதில் அப்படி இருக்குமோ அப்படின்னு தோணுச்சுன்னா அவங்களுடைய வாழ்க்கையே நரகமாயிடும். ஸோ அதை வந்து கமெண்ட் போடுறவங்க யோசிக்கிறது இல்லை. கமெண்ட் போடுறவங்க அப்படி போடுறதுடைய காரணம் என்னென்னா, அந்த நிலைமையில் கமெண்ட் போடுறவங்க இருந்தால் அதுக்காக தான் இருப்பாங்க அப்படின்னு இவங்களுடைய வக்கர புத்தி தான் வெளிப்படுது. அதுதான் விவேகானந்தர் சொல்லியிருப்பார், உனக்குள்ளே இல்லாததை உன்னால் உலகத்தில் பார்க்க முடியாது. உலகத்தில் நிறைய வக்கரங்கள் தெரியுதுன்னா அது உன் மனதில் இருக்கக்கூடிய வக்கரம் தான் தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். கரெக்டு தான், நான் யோசிச்சு பாருங்களா, நீங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது சின்ன வயசில் ஒருவேளை லேடி டீச்சரும் ஜென்ஸ் டீச்சரும் லவ் கூட பண்ணியிருக்கலாம், ஆனால் உங்களுக்கு அது சந்தேகத்தை கொடுக்காது, ஏன்னா உங்களுக்குள்ளே அந்த குப்பை இல்லை, அதனால் உங்களுக்கு அது சந்தேகத்தை ஏற்படுத்தலை. ஸோ அதேமாரி திருநங்கை சமுதாயத்தை பற்றி அவங்க ரஜினி அம்மாள் சொல்லும்பொழுது, எங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனைனா எங்களுக்குள்ளேயே பேசி தீர்த்துக்குவோம். ஸோ எங்களுக்கு மேலே வந்து நாயக் மாலக் இந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஸோ அவங்கெல்லாம் ஒன்று கூடி அந்த பிரச்சனைக்கான தீர்வு நாங்களே எடுத்துகிட்டு வந்துடுமே தவிர நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் அதெல்லாம் போக மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் மற்றவர்கள் போகிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன, நான் அப்பா சொல்கிறத கேட்க மாட்டேன், சொந்தக்காரங்க சொல்கிறத கேட்க மாட்டேன், அப்போ தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க இல்லையா, அல்லது இன்னொருத்தர் கேட்கலன்னாலும் போவாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னொன்று, சொந்தக்காரங்களே சப்போர்ட் பண்ணுறதுக்கு வரலன்னா என்ன பண்ணுவாங்க, அப்போ போய் தானே ஆகணும். சப்போர்ட் பண்ணாலும் நான் கேட்க மாட்டேன்னு இன்னொருத்தர் சொன்னார், அநியாயம் பண்ணுறவங்க சொல்கிறாங்கன்னா என்ன பண்ணுறது. அப்போ திருநங்கைகளில் வந்து அவங்களும் மனிதர்கள் தான், அவங்களுக்குள்ளேயும் பலகீனங்கள் இருந்திருக்கும், ஆனாலும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகாமல் தங்களுக்குள்ளே தீர்த்துக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம், அவங்களில் பெரியவர்களை இவங்க மதிக்கிறாங்கன்னு அர்த்தம். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அதை நம்ம பார்க்கலாம், அம்மான்னு கூப்பிடுவாங்க, இன்னும் என்னென்னமோ பேர் அந்த பதவிக்கு வச்சு கூப்பிடுவாங்க. அது இல்லாமல் அந்த நாயக் இந்த மாதிரிலாம் ஒரு பட்டம் அந்த பொசிஷனை அடையிறாங்க அப்படின்னா நிறைய திருநங்கைகளை அவங்க தத்தெடுப்பாங்களாம், இப்படி இருக்கணும் அந்த மாதிரி அவங்க கைட் பண்ணுவாங்களாம். ஸோ அவங்க தவறான பாலியல் தொழிலே செய்தால் கூட இந்த மாதிரி அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறாங்க. இங்கே வந்து அந்த மாதிரி தவறு பண்ணாட்டினா கூட யாரும் யார் சொல்கிறதையும் கேட்கறதில்ல. ஸோ இந்த குணத்தை வந்து கண்டிப்பாக நம்ம திருநங்கைகள்கிட்ட வந்து ஃபாலோ பண்ணணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த திருநங்கைகளுடைய அந்த பேசுகிற விதமே மென்மையாகவும் இருக்கும், பணிவாகவும் இருக்கும், ரொம்ப அந்த மரியாதை இருக்கும், அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இதனாலே என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு டைமுக்கு அப்புறம் ஒருத்தர் ரொம்ப மரியாதையாக பணிவாக பேசினாலே ஒருவேளை இவங்க திருநங்கையாக இருப்பாங்களோ அப்படின்னு டவுட் வர மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இந்த ரஜினி அம்மாளுடைய கணவன் அவர்கள் பேசும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக, அவ்வளோ மரியாதையாக பேசுகிறாங்க. ஆக்சுவலாக ரஜினி அம்மாளுடைய குரல் வந்து கணீர் கணீர்னு இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும் அவங்க கணவனுடைய குரல். ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா கமெண்ட்டில் அவரை பார்த்தாலே தெரியுது, அவர் பேசுகிறத பார்த்தாலே தெரியுது, அவர் இதுக்காக தான் இருக்கிறார், நகைக்காக தான் இருக்கிறார் அப்படிலாம் சொல்கிறாங்க. அதை பார்த்தா எப்படி தெரியும், அதுக்கு காரணம் என்ன, இன்றைக்கி உலகம் அப்படி மாறிடுச்சு. அந்த மாதிரி சீட்டிங் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா நல்லவனோட ரொம்ப நல்லவனாக நடிக்கிறாங்க இல்லை, ரொம்ப அப்படி தானே நம்பி வச்சு ஏமாத்துறாங்க. அவங்களாம் பார்த்திங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும், அவங்களுக்குள்ள இப்படி ஒரு வக்கர குணம் இருக்குதுன்னு கண்டே பிடிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி நிறைய பேரை பார்த்த காரணத்தினால அந்த மாதிரி நல்ல குணம் இருந்தாலே அவங்க மோசமானவங்க அப்படின்னு நினைக்கிற மாதிரி இன்றைக்கி மனித இனம் மாறிடுச்சு. ஸோ சில மாதங்களுக்கு முன்பு இதேமாதிரி பொது வெளியில் வந்து ஒரு திருநங்கை வந்து ஒரு குற்றம் சாட்டுறாங்க ஒரு ஆண் மேலே. அவர் வந்து
இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் உன்னை பார்த்துக்குறேன் அப்பா அம்மா மாதிரி, இந்த மாதிரிலாம் நம்பிக்கை கொடுத்து கல்யாணமும் பண்ணிட்டார். ஆக்சுவலாக அந்த திருநங்கை வந்து வேண்டாம் கல்யாணம்லாம் பண்ண தேவையில்லை, இதில் நிறைய பிரச்சனை வரும், நம்ம ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்துக்கலாம்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதையும் மீறி அவங்க வந்து கல்யாணம் பண்ணுறாங்க, ஃபோர்ஸ் பண்ணி பண்ணுறாங்க. இத்தனைக்கும் அந்த திருநங்கை சொல்கிறாங்க இந்த மாதிரி நமக்கு குழந்தை பிறக்காது, இதனால் பிரச்சனைனா ஏன் இப்போ நான் கல்யாணம் பண்ணுற ஒரு பெண்ணையே கல்யாணம் பண்ணாலும் அவளுக்கு குழந்தை பிறக்கலாம் நான் என்ன விட்டா போயிடுவேன் இப்படிலாம் சொல்லி கல்யாணம் பண்ணுறாங்க. சரி, கல்யாணம் பண்ண பிறகு தான் அவங்களுக்கு தெரியுது இவர் வந்து நிறைய பெண்களோட தொடர்பில் இருக்கிறாரு, தப்பாக நடந்துருக்கிறாரு, அதாவது எந்த பெண்ணை பார்த்தாலுமே அவர் அப்படி தான் நடந்துக்கிறாரு அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரிய வருது, அந்த பெண்கள் மூலமாகவே கூட தெரிய வருது. ஸோ அதை இவங்க எப்போ தட்டி கேட்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ நீ எனக்கு தேவையில்லை, ஏன்னா என்னை பற்றி உண்மையிலும் உனக்கு தெரிஞ்சிருச்சு, ஸோ அப்போ எப்படி நான் அவங்க கூட வாழ முடியும் அப்படின்ட்டு இவங்களை விலக்கி வைக்கிறாங்க. உடனே அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க, ஆனால் எல்லாருமே இந்த திருநங்கை சகோதரிக்கு எதிராக தான் பேசுகிறாங்க. அதான் அவங்க கேட்குறாங்க, இதே ஒரு பெண்ணுக்கு இப்படி நடந்திருந்தா, அல்லது ஒரு ஆணுக்கு இப்படி நடந்திருந்தா எவ்வளோ கத்தி கூப்பாடு போட்டிருப்பீங்க, எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகியிருக்கும். ஆனால் நான் திருநங்கைன்ற ஒரே காரணத்துக்காக எல்லாருமே எனக்கு எதிராகவே செயல்படுறீங்க அப்படின்றாங்க. ஸோ இதுதான் உண்மை இல்லையா, திருநங்கைகளை ஏமாத்துறவங்க வந்து அவங்க திருநங்கைன்றதுனால ஏமாத்தலை, அவங்க வந்து பெண்களோட பழகினாலும் எப்படியா இருந்தாலும் காமம் ஒரு டைமுக்கு அப்புறம் சலிச்சிடும், அந்த ஒரு ஈர்ப்பு போயிடும். அப்போ போகும்பொழுது அந்த பெண் மீது தான் ஈர்ப்பு போகும், மற்ற பெண் மீது இருக்கும். ஸோ அப்போ இன்னொரு பெண்ணோடு அவன் போகிறதுக்கு ஒரு காரணமாக நீ திருநங்கை தானே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஸோ நிறைய திருநங்கைகள் வந்து இதனால் தற்கொலையெல்லாம் பண்ணியிருக்கிறாங்களாம். அதுதான் அந்த இன்னொரு பாதிக்கப்பட்ட திருநங்கை சகோதரி சொல்கிறாங்க, எத்தனை பேர் தெரியுமா நாங்கள் இதனால் பாதிக்கப்பட்டு தற்கொலை பண்ணுறோம், ஆனால் அதை வந்து கண்டிப்பாக மீடியா பேசாது, அப்படி ஒரு சம்பவம் நடந்ததே தெரியாது. ஆனால் ஒரு பெண்ணுக்கு அப்படி நடந்திருந்தால் நியூஸில் எல்லாத்துலேயும் அதுதான் முக்கியமான நியூஸாக இருந்திருக்கும் அப்படின்றாங்க. ஸோ இதே வந்து இன்னொரு திருநங்கை சகோதரி, ஃபேமஸான யூடியூபர் தனுஜா சிங்கம் அப்படிங்கிற சகோதரி கூட சொல்லியிருப்பாங்க, எங்களை வந்து தயவுசெய்து நீங்கள் லவ் அந்த மாதிரி ஆசையெல்லாம் காட்டாதீங்க, நாங்கள் பாட்டுக்கு ஜாலியாக பிச்சை எடுத்துகிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எத்தனை பேர் இதனால் தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்றாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, பெரும்பாலும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, ஜாலியாக இருந்துட்டு போகணுன்னு நினைப்பாங்க. அப்படியே கல்யாணம் பண்ணால் கூட ஒரு ரகசியமாக தான் வச்சுருப்பாங்களே தவிர, சமுதாயத்தில் அந்த ஃபங்க்ஷனுக்கு அழைச்சிட்டு போகிறது, வெளியில் அழைச்சிட்டு போகிறது இதெல்லாம் கூட பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படியா இருந்தாலும் அந்த அப்படியே திருமணம் பண்ணால் கூட ஒரு டைமுக்கு அப்புறம் விட்டுடுறாங்க. ஸோ உலகம் ஃபுல்லாகவே இப்படி தான் நடக்குது, ரொம்ப ரேர் தான் கடைசி வரைக்கும் ஒன்றா இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலே அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காமம் இல்லையா. ஒருவேளை காமமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எந்த விதமான எதிர்பார்ப்பும், அந்த காமத்துக்கு ஒரு மனிதன் அடிமையாக இருக்கும்பொழுது தான் அது ஒரு பெண்ணை திருமணம் செய்தால் கூட அவன் ஒரு டைமுக்கு அப்புறம் அந்த பெண்கிட்ட சலிச்சு போய் இவனுடைய இச்சையை நிறைவேற்றிக்கிறதுக்காக இன்னொரு பெண்ணை தேடுறான். திருநங்கையாக இருக்கும்பொழுது சரி, திருநங்கை கிட்ட காமம் வச்சா எப்படி இருக்கும்னு தெரியல, தெரியும், ஆனால் ஒரு பெண்ணோடு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு அவனுடைய மனம், அந்த காமம் சார்ந்த எண்ணங்கள் திரும்ப திரும்ப வரும்பொழுது தான் திருநங்கையை விட்டுட்டு இன்னொரு பெண்ணை தேடி போகிறான். ஸோ அதுக்கு இன்னொரு காரணமாக இதை கூட சொல்லலாம், என்ன அப்படின்னா, திருநங்கைகள் வந்து ஆணாக இருந்தவர்கள் தான் பெண்ணாக மாறிடுறாங்க. ஆனால் மாறினால் கூட ஒரு வயதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஆணை மாதிரியே முடி கொட்டுறது, இதெல்லாமே மீச உடம்புல முடி முளைக்கிறது இதெல்லாம் கூட நடக்கும். அப்போ சின்ன வயசில் அது அழகாக இருந்தாலும் அவங்க அந்த வயதான தோற்றம் வரும்போது வயதாகிறது மட்டும் இல்லாமல் ஆண் தோற்றமும் வர்றது கூட இவங்க விட்டு விலகிறதுக்கு அந்த ஒரு சிம்டம்ஸ் ஸ்லைட்டாக பார்த்தோடனே விலகிறதுக்கு முயற்சி செய்யலாம். ஆனால் உண்மையிலே பெண்களே கூட எவ்வளோ அழகாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண் தோற்றம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ மொத்தத்தில் அந்த ஒரு மயக்கம் வந்து திருநங்கை மேலேயோ பெண் மேலேயோ வரல, நம்மளுடைய புத்தி மயக்க நிலையில் இருக்குது. ஸோ அதுக்கு தீனி போடுற மாதிரி யாருடைய தோற்றம் இருக்குதோ அவங்கக்கிட்ட மயங்குறமே தவிர உண்மையில் அவங்க மயக்கலை. ஸோ அதை புரிஞ்சுக்கணும். இப்போ ரஜினி அம்மாள் சகோதரி சொல்லும்பொழுது எங்களை ஏமாத்தாதீங்கன்றாங்க, ஒரு விதத்தில் ஆண்கள் அப்படி பண்ணக்கூடாதுன்றது ஒரு விஷயமாக இருந்தால் கூட அந்த ஒரு அன்புக்கு இயங்கக்கூடிய குணம் இருக்குது இல்லையா, அதுதான் ஏமாறுவதற்கு முதல் காரணமாக இருந்திருக்கு.
ஸோ இது திருநங்கைகள் மட்டும் இல்லை, இது பெண்களுக்கும் பொருந்தும் ஆண்களுக்கும் பொருந்தும். ஸோ அதனால தான் எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த லவ்வில் கள்ளத்தொடர்பில் இதிலெல்லாம் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, நீ எதுக்கு என்னை நம்ப வச்ச, நீ எதுக்கு என்னை லவ் பண்ண அப்படின்வாங்க. ஸோ அதோடைய உண்மையான அர்த்தம் என்னென்னா, என்னை ஏன் நீ நம்பிக்கை கொடுத்து ஏமாத்தின அப்படின்றாங்க, அல்லது என்னை ஏன் மயக்கின அப்படின்றாங்க. இது வந்து ஆண்களும் கேட்பாங்க, பெண்களும் கேட்பாங்க. ஸோ அதோடைய உண்மையான காரணம் வந்து ஆத்ம பலகீனமாக இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கடந்த 2500 வருடமாக நரகத்தில் இந்த 5 விகாரத்தில் ஈடுபட்டு ஆத்மா மயக்க நிலைக்கு போகுது, அதனால் மயக்கத்தை தேடி போகுது. ஸோ ஆத்மா எழுந்திரிச்சிட்டா தப்பிச்சிடும். அப்படி ஆத்மா விழிப்பு நிலையில் இருக்கிறதுக்கு தான் சிவபரமாத்மாவை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அவரை நினச்சிக்கிட்டே இருக்கணும். கூடவே அவர் கொடுக்குற ஞானம் முரளின்னு சொல்லுவோம், அது எல்லா ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லையும் இருக்குது, அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஸோ அந்த முரளியை தினம் தினம் கேட்கணும், முடிந்த அளவுக்கு சிவபெருமானை நட்சத்திரம் மாதிரி மனக்கண்ணால் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அவரே எனக்கு அப்பா அம்மா சகோதரன் சகோதரி கணவன் மனைவி எல்லா உறவும் அவரே அப்படின்ற நினைவோடு அவரை நீங்கள் பார்க்க பார்க்க, அந்த உறவுகளோடு அவரோடு நீங்கள் பழக பழக, தானாகவே உங்களுடைய ஆத்மா பலமடைய அடைய வெளி உலக விஷயத்திலிருந்து, வெளி உலகத்தில் நீங்கள் அன்புக்கு இயங்கிறது மயக்கத்துக்கு இயங்கிறது எல்லாத்துலேருந்து உங்களுடைய புத்தி விலகிறத பார்க்க முடியும். ஸோ இதுதான் உண்மையிலே திருநங்கைகளுக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த மனித இனத்தில் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கான நிரந்தர தீர்வு. ஏன்னா இப்போ ரஜினி அம்மாள் அவர்களும் சொல்கிறாங்க, என் கணவன் என் மேலே உயிரே வச்சிருக்கிறார், நானும் அவங்க மேலே உயிரே வச்சுருக்காங்க, அவருக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நான் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளவு நல்ல குணம் கொண்டவர்கள் கிடைக்கிறதே கஷ்டம். ஸோ அப்போ ஒருத்தர் மேலே வச்ச பற்றுக்காகவே ஒருத்தருடைய உயிர் போகிறதுன்றது வந்து அறியாமை இல்லையா? ஸோ அதனால் அதை வந்து கடவுள் மேலே வைக்கணும். அதுதான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கும், எவன் ஒருவன் என்னை விட, அதாவது கடவுளை விட அதிகமாக தன் மனைவி மேலேயோ கணவன் மேலேயோ குழந்தை சகோதரன் சகோதரி யார் மேலேயோ பற்று வைத்தால் அவன் சொர்க்கத்துக்கு வருவதற்கு தகுதியற்றவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கு? ஏன்னா மனிதர்கள் மேலே பற்று வந்தாலே உங்களுக்கு துக்கம் வரும். அப்போ சொர்க்கம் ஆனந்தம் நிரம்பிய உலகத்தில் வந்து நீங்கள் துக்கப்படுறதுக்கு அங்கே வர வைக்கிறது, அது துக்கப்படுறது ஒரு வியாதி, அது எல்லோருக்கும் பரவிடும். ஸோ அதனால தான் அவங்க சொர்க்கத்துக்கு வர்றது கிடையாது. ஸோ அதனால் இறைவனுடைய நினைவிலிருந்து உங்களை ஆனந்தத்தின் சொரூபமாக மாற்றிக்கிட்டீங்கன்னா சுகம் நிறைந்த சொர்க்கத்துக்கு போகிறதோட துக்கம் நிறைந்த இந்த கலியுகத்திலிருந்து கூட, அந்த கலியுகத்தின் துக்கத்திலிருந்து கூட நீங்கள் விலகி பாதுகாப்பாக இருக்க முடியும். ஸோ கூடவே இன்னொரு முக்கியமான விஷயம், ரஜினி அம்மாள் அவர்கள் வந்து அந்த செய்வினை இதை பற்றிலாம் பேசும்போது சொல்கிறாங்க, அந்த வசியம் இதெல்லாம் பேசும்போது வசியம் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஆணுக்கு வந்து ஒரு பெண்ணை அடையணும் அப்படின்னா இந்த ஆணுடைய ரத்தம் அல்லது விந்தை சாப்பாடு அல்லது ஏதோ ஒன்றுத்தில் கலந்து அந்த பெண்ணுக்கு கொடுப்பாங்களாம் சாப்பிட்றது. ஸோ அதேமாதிரி ஒரு பெண் வந்து ஒரு ஆணை வசிய பண்ணணும்னு நினச்சான்னா அந்த பெண்ணுடைய மாதவிடாய் ரத்தத்தை இவங்க செய்கிற அந்த வசிய பொருளில் கலந்து சாப்பிட்றதுக்கு அந்த ஆணுக்கு கொடுப்பாங்களாம், அந்த ஆணுக்கு தெரியாமல். இப்போ யோசிச்சு பாருங்களாம், கடவுள் சொல்வார் வெளியில் சாப்பிடாதீங்க, நீங்கள் சமைத்த உணவை மட்டும் சாப்பிடுங்க, அதாவது நீங்கள் இறைவனின் நினைவிலிருந்து சமைத்த உணவில் மட்டும் சாப்பிடுங்க, ஏன்னா அதுதான் தூய்மையாகும் அப்படின்ட்டு. ஸோ அதை ஏன் சொல்கிறாருன்றதுக்கு இப்போ ஆக்சுவலாக பைபிளில் ஒன்று சொல்லப்பட்டிருக்கும், என்னென்னா ஒருத்தவங்களை விருந்துக்கு கூப்பிட்றான், நல்ல அசைவ உணவு இருக்குது அப்படின்னா உன்னுடைய தொண்டைக்குள்ளே கத்தியை விட்டுப்பார் எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் அந்த உணவை நீ சாப்பிட்றது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் அது அசைவ உணவுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே பொருந்தும். ஏன்னா இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி வசிய மருந்து வைக்கணும்னு கூட அவசியம் கிடையாது, மற்றவர்களுடைய எண்ணமே அந்த உணவில் கலக்கும். ஸோ அது உங்களை பாதிக்கும் இல்லையா? ஒருத்தன் காம வெறி பிடிச்சவன் செஞ்ச ஒரு உணவு, இப்போ எல்லாருமே காம சிந்தனையில் தான் இருக்கிறாங்க, அவங்க செய்கிற உணவை சாப்பிட்டா உங்களுக்கு தானாகவே காம உணர்வு வர ஆரம்பிக்கும். இன்னும் கேட்டிங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து விலகியே இருங்கன்றார், அவன் பார்க்குறதுக்கு நல்லவனாக தான் இருப்பான், உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஏதோ ஒரு காரணத்தில் இப்போ ஹாஸ்டல்லே இருக்கிறீங்க உங்கள் கூட படுக்கிறான் அப்படின்னா உங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் காம உணர்வு வரும். இந்த ஞானத்தையே எடுத்திருந்தால் கூட உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த ஞானத்தை எடுத்தால் தான் உங்களால் அதை தெரிஞ்சிக்கவே முடியும். ஏன்னா அந்த காமத்திலிருந்து நீங்கள் விலக விலக திடீர்னு எப்படி காம உணர்வு வருது அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், ஓ இவன் வந்து காம உணர்வில் இருக்கிறான், அதனால தான் இவன் பக்கத்தில் படுக்கும்போது நமக்கு காம உணர்வு வருது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இன்னொரு முக்கியமான விஷயம்னா திருநங்கைகள் ஏமாறுறதாக இருக்கட்டும் அல்லது மற்றவர்கள் ஏமாறுறது, அந்த குணம் இருக்குது இல்லையா, அதில் தான் நம்ம இங்கே ஏமாறுறாங்க. ஸோ அதுக்கு வந்து கடவுள் சொல்வார், ஒருத்தர் வந்து நல்ல குணமே இருந்தால் கூட அவங்கக்கிட்ட நீங்கள் மயங்காதீங்க, அவன் உண்மையிலே நல்லவனாகவே இருந்தாலும் மயங்காதீங்க,
ஆனால் அந்த நல்ல குணத்தினால தானே மயங்குனீங்க. அந்த குணம் இருக்கு பாருங்க, அந்த குணத்தை நீங்க தாரணை பண்ணுங்கன்றார். இல்லையா, ஒருத்தர் சாஃப்டா பேசுறாருன்னா இது நல்லா இருக்குது, நம்ம இப்படி பேசலையே, நம்மளும் அந்த மாதிரி சாஃப்டா பேசணும் அப்படின்னு அந்த குணத்தை நீங்க எடுத்துக்கோங்க, மயங்காதீங்க. ஏன்னா இந்த குணத்தை கொடுத்தது கடவுள், கடவுளோடு உங்களுடைய புத்தி இணையணும். அந்த குணத்தை மட்டும் நீங்க தாரணை பண்ணுங்க. எப்படி அன்னப்பறவை வந்து தண்ணியை விட்டுட்டு பாலை மட்டும் கிரகிக்குது இல்லையா, அந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட கெட்ட குணம் இருந்தாலும் ஒரு நல்ல குணம் இருக்கும், அந்த நல்ல குணத்தை மட்டும் கிரகிங்க அப்படிங்கிறார். அப்போ என்ன ஆகும், நீங்க ரத்தினம் மாதிரி ஆயிடுவீங்க, உங்களுடைய குணம் அப்படி மாறும். ஆனால் அந்த குணம் கொண்டவரிடம் நீங்க நம்புறீங்க அல்லது மயங்குறீங்க அப்படின்னா, பிற்காலத்தில் அது நடிப்பாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் தான் துடிக்கிறவங்களாக மாறிடுவீங்க. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.